நண்பர்களே, டான் மில்லட்டின் சார்பாக வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எனது பெயர் சுந்தர். ஐ எம் த ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஃபார் டான் மில்லட்ஸ் கோயம்புத்தூர். இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட் 2023 அதை வரவேற்கும் முகமாகவும் அதை கொண்டாடும் முகமாகவும் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்துள்ளோம். அதன் பெயர் தமிழ்நாடு மில்லட் கான்க்ளேவ் 2023. இந்த நிகழ்வு வரக்கூடிய ஜனவரி மாதம் 2023 ஏழாம் தேதி மற்றும் எட்டாம் தேதி, அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வி ஹாவ் அசோசியேஷன் வித் நிர்மலா காலேஜ் ஃபார் உமன் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரி வளாகத்தில் இது நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி அவர்களும், தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு செந்தில் பாலாஜி அவர்களும், தமிழ்நாடு உணவு கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு முதன்மை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் ஐஏஎஸ் அவர்களும், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி துணைவேந்தர் டாக்டர் கீதா லட்சுமி அவர்களும், திரு கிறிஸ்டபர் யுஎஸ் மாகாணம் புளோரிடா மாகாணத்திலிருந்து வேர்ல்டு ரெக்கார்ட் யூனியன் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக இவர்கள்லாம் நம்மளோடு கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இந்த தமிழ்நாட்டு மில்லட் கான்க்ளேவை ஒரு மூணு அம்சமாக பிரித்து வச்சுருக்கோம். ஒன்று வந்து வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட், இரண்டாவது எக்ஸிபிஷன், மூன்றாவது கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸில் மில்லட் துறையில் இருக்கக்கூடிய என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கோ அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நிபுணர்களை தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா முழுவதிலிருந்து இந்த நிபுணர்களை நம்ம வரவேற்க காத்துக்கொண்டிருக்கோம். குறிப்பாக இந்த மில்லட் பிஸ்னஸில் என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வரப்போகுது அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நமக்கு சொல்ல இருக்கிறார்கள். மிகவும் குறிப்பாக சித்த மருத்துவர் டாக்டர் கு சிவராமன் நம்மளோட கலந்து சிறப்புரை ஆற்றிருக்கிறார்கள். இரண்டாவது அம்சம் த வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட். வேர்ல்டு ரெக்கார்டோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் உலகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு மந்திர சொல் மில்லட், மில்லட், மில்லட் அப்படின்னு பேச போகிறாங்க. அவர்கள் அடுத்து தேடக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மில்லட் வேல்யூடு ப்ராடக்ட்ஸாக இருக்கும். நாம் என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் அதே வளாகத்தில் 555 வேல்யூடு ப்ராடக்டை ஒரே கூரையின் கீழ் ஒரு டிஸ்பிளே பண்ணி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அட்டன் பண்ண போகிறோம். இதன் மூலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் பண்ணிட்டுருக்கூடிய பெண்களுடைய ப்ராடக்டை அந்த 555 கீழே வச்சு உலகம் முழுவதும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. உங்ககிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது, மில்லட் வேல்யூட் ப்ராடக்ட்னா எங்கிட்ட கொடுங்க, இந்த 555 ப்ராடக்ட்டுக்கு உள்ள நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணி உங்களையும் உங்கள் ப்ராடக்டையும் உலகம் வரையும் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த பிளாட்ஃபார்ம் மூலம் செய்ய காத்திருக்கின்றோம். மூன்றாவது எக்ஸிபிஷன். இந்த எக்ஸிபிஷனில் என்னெல்லாம் பெனிஃபிட் வரப்போகுது, இந்த ஸ்டால் போட்டால் எனக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நான் எலாபரேட்டாக சொல்ல ஆசைப்படுறேன். முதலாவதாக வேர்ல்டு ரெக்கார்டு சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு எங்கள் நிறுவனத்திலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம். இரண்டாவது ஒரு பைமெட்டல் மெடல்ஸ் ஒன்று, ஒலிம்பிக்கில் கொடுக்கக்கூடிய அதே மெடல் வந்து பைமெட்டலில் உங்களுக்கு கொடுத்து கௌரவிக்க காத்திருக்கின்றோம். மூன்றாவதாக உங்களுடைய டிஸ்பிளே பிக்சர்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சு உலகமுறையை செய்யக்கூடிய விஷயத்தை பண்ணுறோம். இதில் வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு டிஸ்பிளே பிக்சராக வச்சு கொடுக்க போகிறோம். இதையும் தாண்டி தமிழகத்தில் ஏறக்கூடிய ஒரு 1000 பேருக்கு வந்து வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட் பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம செய்ய காத்திருக்கிறோம். அதையும் தாண்டி உங்களுடைய ப்ராடக்ட்டும் சர்வீஸும் அப்படி டைரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமாக ஒரு ஒன் சீட்டர் கொடுக்குறோம். அதில் நீங்கள் யார், என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க, எந்த ஊரில் இருக்கீங்க, உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு ஒன் சீட்டரில் இந்த தளத்தின் மூலமாக உங்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை காத்துக்கிறோம். இந்த அனைத்து நிகழ்வுகளும் இந்த 4 பிளாட்ஃபார்மில், அதாவது கிளப் ஹவுஸ், யூடியூப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்மில் ஏறக்குறைய 24 மணி நேரம் வந்து லைவ் கொண்டு போகிறோம். இதன் மூலம் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய பிராண்டும் உங்களையும் வந்து உலகம் அறிய செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த எக்ஸிபிஷன். இதில் வேறு என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒன் சீட்டரில் நீங்கள் ஒரு வீடியோ பைட்டு கொடுத்தீங்கன்னா அதிலையும் உங்களை இன்கார்பரேட் பண்ணுறோம். ஸோ தட் யூ கேன் ஆல்சோ எக்ஸ்போஸ் டு த பெஸ்ட் லெவல் டு த பீப்புள் இன் த வீடியோ மெத்தட். இந்த ஸ்டால் அப்படின்றது வந்து
5,000 ருபீஸ்லேருந்து 15,000 ருபீஸ் வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா எங்களுடைய நோக்கம் சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய மக்களை இந்த இடத்துல பிளாட்ஃபார்மில் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள அடுத்த லெவல் கொண்டு போகிறது தான் அதோடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. சரி, இந்த எக்ஸிபிஷன் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லட் லவர்ஸ் வரப்போகிறாங்க, உற்பத்தியாளர் நிறைய ஃபார்மர்ஸ் வரப்போகிறாங்க, இம்போர்ட்டர்ஸ் வராங்க, எக்ஸ்போர்ட் வராங்க, இந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஆவலில் இருக்கக்கூடிய மக்கள் வராங்க. இதில் நிறைய ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி சொல்லக்கூடிய அறிஞர்கள் நம்மளோட வரப்போகிறாங்க. இதையும் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ் வராங்க. அதையும் தாண்டி செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேர் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து இங்கே வந்து சிறப்பேற்க இருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு 6,000-10,000 பேர் இந்த நிகழ்வுக்கு வர காத்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, இதையும் தாண்டி ஒரு 10 ஸ்டால் வந்து லைவ் ஸ்டால் கொடுக்குறோம், ஃபுட் ஸ்டால்ஸு. இந்த ஃபுட் ஸ்டால் அனைத்தும் வந்து மில்லட் வேல்யூடு ப்ராடக்ட் பண் மட்டும் நம்ம அங்கே கொடுத்து இந்த விழாவாக அதை சிறப்பிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஸ்டால் போடக்கூடிய நண்பர்களுக்கு மதியம் உணவு வந்து மில்லட் ஃபுட்டு நம்ம 2 பேக்கெட் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு செய்துள்ளோம். காலையிலையும் மதியம் சரி மில்லட் ஸ்நாக்ஸ் ப்ளஸ் காஃபி உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி மில்லட்டை வச்சு ஒரு குக்கிங் காம்படிஷன் ஒன்று பண்ண போகிறோம். அதற்கு நமக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய செஃப் மல்லிகா பத்ரிநாத் நம்மளோட கலந்துக்கிருக்கிறாங்க, செஃப் ராம் பிரகாஷ் நம்மளோட கலந்துக்கிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்திரா நாராயணன், இவங்க வந்து இந்த நிகழ்வுக்காகவே யூஎஸ்லேருந்து நம்மளோட ட்ராவல் பண்ணுறாங்க, இங்கே வந்து சிறப்பிக்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு 1,500 ரெசிபி வச்சுருக்காங்க. இவங்களோட அறிவுரைகள் மூலம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய பெரிய வாய்ப்பை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி சாயங்காலம் 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் பாரம்பரிய இசை நிகழ்ச்சி ஒன்று கொடுக்க போகிறோம். அதாவது பாரம்பரிய நடனம், பறை, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஒரு 2 மணி நேரம் உங்களுக்காக நாங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, ஸ்டால் புக்கிங் ஸ்பீடாக போயிட்டுருக்குது. இந்த ஸ்டால் உங்களுக்கு புக் பண்ணி உங்களுடைய வியாபாரத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு நினச்சிங்கன்னா இட்ஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். இந்த அனைத்து நிகழ்வுகளும் நண்பர்களே ஒரு கமர்ஷியல் நோக்கம் இல்லாமல் தமிழகத்தில் ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற நோக்கோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கோம். இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் தேவைப்படுறாங்க. உங்களுடைய நீங்களோ உங்களோட உறவினர்களோ நண்பர்களோ பிஸ்னஸ் நண்பர்களோ யாராக இருந்தாலும் எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இதன் மூலம் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவது மட்டுமல்லாது ஒரு வளமையான ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது உணவே மருந்து மருந்தே உணவு, அந்த ஹேபிட்ஸை வந்து நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி தமிழகத்தில் ஒரு மில்லட் வேல்யூ செயின்ஸ் இதை மூலமாக செயல்படுத்த காத்து கொண்டிருக்கோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உற்பத்தியாளர் ஃபார்மர், ஃபார்மர்லேருந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணுறவங்க, அவங்களுக்கு தேவை உண்டான மிஷினரி சப்போர்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, அப்புறம் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து ப்ராடக்ட் ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட் வேலிடேஷன், சர்டிஃபிகேஷன், பியூபிகேஷன் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம். இதை தாண்டி டொமஸ்டிக் மார்க்கெட், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், அதுக்கு உண்டான சர்டிஃபிகேஷன், இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக வந்து டான்மில்லட்ஸ் மூலமாக செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக நண்பர்களே ஒரு வளமையான தமிழகத்தையும் வலிமையான இந்தியாவும் உருவாக்க முடியும். இது நாங்கள் எடுத்துக்கொண்டிருந்த ஒரு சிறு முயற்சி. இந்த முயற்சியில் இந்த மிஷனில் நீங்கள் அனைவரும் வந்து ஜாயின் பண்ணணும்னு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, டான்மில்லட்ஸ் அப்படின்ற ஒரு பொது நிறுவனம், அது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஓன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாகத்தான் நான் இங்கே பார்க்கின்றோம். வாருங்கள், ஒன்று கூடுவோம், ஒரு வளமையான தமிழகத்தையும் வலிமையான இந்தியாவை உருவாக்குவோம். மறந்து விடாதீர்கள், ஜனவரி மாதம் 7ஆம் தேதி காலை 10:10 இந்த வேர்ல்டு ரெக்கார்டு நிகழ்வு. உங்கள் அனைவரையும் அன்போடு நேரில் காண ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.